Hi friends, welcome and welcome back to our channel, Audito Thai Festival Channel. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஜான்வரி 6th வந்து திருவாதிரை ஸ்டார்ட் திருவாதிரை அன்னைக்கு தான் வருது. ஸோ அந்த திருவாதிரை அன்னைக்கு நடராஜருக்கும் சிவனுக்கும் ரொம்ப ஸ்பெஷலான டே அது. ஸோ அன்னைக்கு சிவன் எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இதில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வில்வ இலை எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அந்த வில்வ இலையில வந்து நான் ஃபஸ்ட்டு டெக்கரேட் பண்ண போகிறேன். அந்த வில்வ இலையை எடுத்துட்டு அதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு அக்ரலிக் பெயிண்ட்டு தான். அக்ரலிக் பெயிண்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ரங்கீலா பெயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணுங்கள். பெயிண்ட் ப்ரெஷ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ப்ரெஷ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு அந்த ஒயிட் கலரை வச்சு ஒரு மூணு பட்டை மாதிரி போட்டுக்கிட்டேன். அந்த ரெட் கலரை வந்து ஜஸ்ட்டு ஒரு குங்குமம் மாதிரி நடுவில் வந்து பட்டைக்கு நடுவில் வந்து வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். இதை மாதிரி ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க. இந்த தட்டில் வந்து இது என்கிட்ட இருக்கிற சிவன் சிலை. உங்ககிட்ட சிவன் சிலை இல்லை அப்படின் நீங்கள் வந்து நேற்றுக்குள்ள வீடியோவை போய் பாருங்கள். அதில் சிவன் சிலை வந்து இல்லாதவங்க என்ன மாதிரி அல்டர்னேட்டிவ் பர்பஸ் எப்படி வீட்லேயே சிவன் சிலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ நேற்று போட்டாச்சு. சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்கிட்ட கொலுவப்போ நான் யூஸ் பண்ணுற சிலை. ஸோ அந்த சிலையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த வில்வை நம்ம ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்த வில்வை இலையை நான் வந்து சிவனை சுற்றி இதை மாதிரி ஒரு ரவுண்டில் நான் வச்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் இதை கரெக்டாக வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ திருப்பி காட்டுறேன். ஸோ இதை மாதிரி நான் ஃபஸ்ட்டு வரிசையை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறமா ஒரு பிங்க் கலர் பூ இது. ஆக்சுவலாக இந்த பூ சாமிக்கு வைப்பாங்க, ஆனால் இந்த பூவோட பேர் எனக்கு வந்து கரெக்டாக தெரியலை. இந்த பூவை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு சர்க்கிள் ஆஃப் லேயரில் வச்சு நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் சாமியை. ஸோ உங்ககிட்ட வில்வ இலை, இதில் நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட சிவன் சிலை இல்லைன்னா எப்படி சிவன் சிலை பண்ணலாம் அப்படிங்க, அதாவது லெமன் வச்சு, அதுக்கப்புறமா விளக்கு வச்சு, வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சு, இதை மாதிரி மஞ்சள் எதுவுமே இல்லைன்னா ஒரு மஞ்சளை வச்சு நீங்கள் எப்படி வந்து சிவன் சிலை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா நேற்று போட்டாச்சு. ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவ் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி வில்வ இலை இல்லைன்னா வில்வ இலைக்காக ஒரு அல்டர்னேட்டிவ் ஐடியாவும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியலை. உங்ககிட்ட வந்துட்டு வில்வ இலை இல்லைன்னா வெத்தலை எடுத்துக்கோங்க. வெத்தலையில் ஸோ வில்வ இலையில் நான் பட்டை போட்டேன். நீங்கள் வெத்தலையையும் பட்டை போடணுன்னா போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு நான் இன்னொரு ஐடியாவும் நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வெத்தலையில் வந்து சிவ 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 சிவன் சொல்லிட்டு நான் எழுதிக்கிட்டேன். எழுதிக்கிட்டு அதே அக்ரலிக் பெயிண்ட்டை வச்சு சும்மா ஒரு டெக்கரேஷன், ஒரு டாட் டாட் டாட்டாக அந்த வெத்தலை ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்படியே வச்சு எடுங்க. ஸோ இதுதான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதுக்கு வந்து ஒரு 5 to 6 வெத்தலை தான் தேவைப்பட்டுச்சு. அது உங்கள் தட்டோட சைஸை பொறுத்தது. என் தட்டு வந்து ஓரளவுக்கு நான் வைக்கிற தட்டு மீடியம் சைஸ் தட்டு அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப வெத்தலை தேவைப்படலை. 5-6 வெத்தலை தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரி நான் பித்தளை தட்டு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நான் இந்த எழுதி வச்சுருக்க இந்த வெத்தலை எல்லாத்தையுமே அப்படியே அரேஞ்ச் பண்ண போகிறேன் வரிசையாக. நான் சொன்ன மாதிரி 5 or 6 வெத்தலையோ தான் நான் யூஸே பண்ணேன். ஒரே மாதிரி சைஸில் இருக்கிற வெத்தலையை நீங்கள் எடுத்துக்கிட்டால் அது கொஞ்சம் உங்களுக்கு தட்டை விட்டு ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இதை ரெடி பண்ணதுக்கப்புறமா சென்டரில் சிவனை நான் வச்சுட்டேன். அந்த சிவசிவங்கிறது தெரிகிற மாதிரி நான் வச்சுட்டேன். ஸோ வச்சதுக்கப்புறமா ஒரு பூ டெக்கரேஷன். ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலுக்கே உள்ளது வந்து டெக்கரேஷன் மட்டும்தான். ஸோ அந்த டெக்கரேஷனை வந்து நான் அதில் வந்து பண்ணுறேன். சும்மா ஒரு பூ வந்து அங்கங்கே குத்தி வச்சிடுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, யூஸ்ஃபுல்லான்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.